காடை கிரேவி செய்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல காடை எடுத்து சுத்தம் செஞ்சு அதை வந்து மஞ்சள் உப்பு போட்டு ஊற வச்சிடணும். அப்போ தான் வாடை இல்லாமல் இருக்கும். அதுக்கு தேவையான மசாலா இஞ்சி பூண்டு பிரிஞ்சலை பட்டை சோம்பு ஜீரகம் மிளகு வரமிளகாய் எடுத்துக்கணும். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு எடுத்துக்கணும். அடுப்பை ஆன் பண்ணி கடாயை வச்சு அது எண்ணெய் ஊற்றாமல் வெறுமனையாக பட்டை இவை பிரிஞ்சலை சோமு ஜீரகம் மிளகு இது பொன் வறுவலை வறுத்து தனியாக பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கணும். இது ஆயில் இல்லாமல் வறுக்கணும். பொன்னிறமாக வறந்ததும் அது நல்ல பொன்னிறமாக வறுத்துட்டு அதை எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுக்கிட்டு வச்சுக்கணும். அடுத்தது அந்த கடாயை வச்சு ஒரு கரண்டி எண்ணெயை ஊற்றணும். எண்ணெயை ஊற்றிட்டு மிதமான சூட்டில் பூண்டு இஞ்சி வரமிளகாய் ஒரு பத்து போட்டு அதையும் பொன்னிறமாக வறுக்கணும். கருகாமல் பொன்னிறமாக வறுத்து வறுந்ததும் அதையும் ஒரு தண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். அதை எடுத்து போட்டவே இல்லை. எடுத்து ஒரு தண்ணி பிளேட்டில் வச்சுட்டு அது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியது. எல்லாம் இது அரைச்சாச்சா? அரைச்சதை திருப்பி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி மூணு ஸ்பூன் எண்ணெய் போடுங்க. இதில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போடணும். அதை வந்து செவக்கிற அளவுக்கு வதக்கணும். நல்லா செவுந்து வரணும். செவுந்து வர அளவுக்கு அதை வதக்கணும். வதங்கினதும் செவுந்து வந்துச்சுன்னா அது கூட தக்காளி சேர்க்கணும். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி சேர்த்து வந்ததும் அந்த அரைச்சி வச்ச மசாலாவை அது கூட கலந்து கிண்டணும். எல்லாம் ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு போட்டு எல்லாத்தையும் கலக்கி நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு கிண்டணும். கிண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர்றது அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் ஒரு சிறிதளவு உப்பு போட்டு அதை நல்லா வதக்கணும். போட்டு கிண்டி விடணும். நல்லா கிண்டி அந்த மஞ்சள் ஸ்மெல் போகிற அளவுக்கு கிண்டணும். கிண்டிட்டு அது சிறிதளவு தண்ணி ஊற்றணும். சிறிதளவு தண்ணி சேர்த்து அப்படியே கிண்டி விட வேண்டிய கிண்டிட்டு தயிர் கொஞ்சம் சேர்க்கணும். கொஞ்சமாக தயிர் போட்டு அதையும் கிண்டணும். கிண்டி எல்லாம் கிளறி ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டணும். கிண்டிட்டு சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிற காடையை அது கூட போட்டு கலக்கணும். நல்லா கலந்து விடணும். மசாலா எல்லா இடமும் படுற மாதிரி போட்டு கிளறி விட்டு நல்லா எல்லா மசாலா எல்லா இடமும் படுற மாதிரி கிளறி விடணும்.
நல்ல கிளறி அதுக்கப்புறம் மசாலா எடுத்து போடுவோம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் ஒரு மல்லித்தூள் கிளறிட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சிறிதளவு உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு மீண்டும் கிளறணும். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் திருப்பியும் நல்லா கிளறி விட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி அதில் சேர்க்கணும். அரை லிட்டர் தண்ணியை சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி ஒரு பிளேட்டு போட்டு மூடிடணும். அரை லிட்டர் அதை மூடி வச்சதுக்கப்புறம் 20 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கிண்டி பார்த்தா வெந்துடும், அவ்வளோதான். இப்போ சுவையான காடை கிரேவி ரெடி. எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.